கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. இன்னொரு வாட்டி தப்பிக்க பார்த்த கையகால உடைச்சிருவேன். பணம் கிடையாது, நாங்க எப்படி சார் சிங்கப்பூர் விட்டு போக முடியும்? இங்க இருந்து தப்பிச்சு என்ன சார் பண்ணுவா? இனிமே செய்ய மாட்டான் சார், அதுக்கு நான் பொறுப்பு சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார், பிளீஸ் சார், பிளீஸ். எங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்களே சொல்லி காமிச்சிட்டீங்க. பிளீஸ் நீங்க போ சார், நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரத. படிச்சு சொன்னடா, தட்டு புத்து நீ பாட்டு ஏதாவது செஞ்சு தொலையாத, மாட்டிக்குவ, அடி வாங்குவ, பிரச்சனை பெருசாயிரும், விபரீதம் ஆயிடும் சொன்ன. இப்ப என்ன ஆயி போச்சு? உன்னால திருப்பி தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. இப்ப நீ தப்பிக்க முயற்சி பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்க. இனி எல்லார் கண்ணும் உண்மையிலதான் இருக்கும். எல்லாரும் உன்னை 24 மணி நேரம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. எப்படி தப்பிக்க முடியும்? நான் என்ன சொன்னேன்? பொறுமையாரு, சரியான சந்தர்ப்பம் வரட்டும். நானே தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்ணி உன்னையே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா நீ தேவையில்லாம இவ்வளவு பண்ணி மாட்டிட்டு இப்ப அடிய வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. என்னால இனிமேல் நீங்க இருக்க முடியாதயா? எப்படி என்ன இருக்க சொல்ற? அண்ணகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லன்னு தவிச்சு போயிருப்பா என் தங்கச்சி. எங்க அம்மா பதறிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பணத்தோட போலனாலும் எங்க அம்மாவுக்கு புள்ளியா இங்கிருந்து திரும்பி போனியானா? Huh?
பெத்த தாய கூட பிறந்தவங்களை கட்டின பொண்டாட்டிய பெத்த பிள்ளைகளை நினைக்காம ஒருத்த இருந்துவாடா அப்படி இருந்தா அவன் மனுஷ பொறப்பா நீ சின்ன பையன்டா டக்குன்னு வெளிப்படுத்திட்ட எனக்கு வீட்டுல இருந்து வந்துட்டு ஒரு போன் கூட பண்ணாம இன்னும் எங்க வீட்டுல என்ன நினைச்சு எவ்வளவு பதறுவாங்கன்னு நினைக்கும் போது புரியலடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா இவங்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்க நம்மள மாதிரி யாரும் தப்பிக்கணும் நினைச்சா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மெதுவா அப்படி ஒவ்வொருத்தட்டியா பேசி பழகுவோம் அண்ணே நீங்க தமிழா என்ன தமிழா தானே கேட்டேன் என் பேர் கோபி உங்க பேரு பேரை தான் கேட்டேன் நானு இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லவரா தெரியுது ஏன்னா நம்ம கலர்ல இருக்கிறார் அவரு அவர்கிட்ட நீ போய் விசாரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போ இங்க யாருக்கிட்ட பேசினாலும் பதிலே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது பேசினா இப்படிதான் போய் வேலையை பாடுறான் பாரியா என்ன நீ நல்ல ஆளியா நீ அடிக்காத ஆளுங்கிட்ட எல்லாம் நீ போய் பேசிட்ட நல்ல ஆள் பல்காரன் அவங்ககிட்ட கேளு பழியு விட்டாயா பிராடியா நீ அச்சார என்ன பார்க்கவே இல்லடா ஏய் லோடு வந்துருச்சு போய் இறங்குங்க வெளியில போகுது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பெட்டியில தூக்கி வண்டியில போடு யோ வண்டியில பெட்டி ஏத்தி விட்டு மாத்து துணி எல்லாம் நீ என்ன பண்ணுவ நீ டேய் லூசு பெட்டியை வண்டியில தூக்கி போட்டு நம்ம வண்டியில ஏறி உட்காந்து தப்பிச்சு போயிருவோம்னு சொல்றேன் என்ன நீ சொல்ற ஆமாண்டா இந்த வண்டி கிளம்பும் போது நம்ம ஒளிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்க யாக்கெல்லாம் படாம நம்ம தப்பிச்சிடலாம் உனக்கு மூல தைரியம் வந்துருச்சுனே தைரியம் வந்துருச்சு இல்ல நான் சொல்றதை கேளு உள்ள இருக்க கத்திரிக்காய் இருந்து எல்லாரோடையும் நீ உள்ள கொண்டு இறக்கி வச்சிரு நான் நைஸா போய் பெட்டியை தூக்கிட்டு வந்து வண்டிக்குள்ள வச்சுட்டு ஒளிஞ்சுக்கிறேன் நீ பின்னாடியே வந்து ஒளிஞ்சுக்க யார் கண்ணையும் பற்றாத ரொம்ப ஜாக்கிரதை லோடு இருக்கிற வேலைய நீயே பாத்துக்கறன்னு சொல்லு வேற யாரையும் விட்டுறாத போ பத்திரம் So
கார்த்திகிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் நான், அவனுக்கு இன்னும் அமௌண்ட்டை தர மாட்டானுங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாரு, பிரச்சனை ஆகிட போகுது. அதெல்லாம் பிரச்சனை சார். சார், புது பையனுங்க ரெண்டு பேரும் வந்தானுங்கல்ல, ரெண்டு பேரையும் காணோம். அவனுக்கு பேக் துணி எதுவுமே இல்லை சார். அவனுங்களை வண்டியில் சரக்கெல்லாம் இறக்க சொன்னேன் பாப்பா. ஏய், வண்டியை காணோம், டிரைவர் நம்பர் இருக்குல்ல, அவனுக்கு ஃபோனை போடும் முதல்ல. ஹலோ சார். ஏய், வண்டி எங்கேயாவது நிறுத்துனியா? இல்ல சார், எங்கேயும் நிப்பாட்டல. சரி, இப்ப நான் சொல்றதை மட்டும் செய். வண்டியை எங்கேயும் நிறுத்தாம உடனே திருப்பிட்டு வா. ஓகே சார். பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. இல்லனே, கச்சேரியில பாட போற மாதிரி அப்படியே பாடிக்கிட்டே வர்ற நீ. ஓ ஓ, அப்படி இல்ல, அந்த அடிமத்தனத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம்ல, அந்த வானம் இந்த பூமி எல்லாம் புதுசா தெரியுதுனே. அப்படியா? நீ இதான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாட்டிக்கிட்ட. ஆனா நான் தப்பிக்க முயற்சி பண்ணி கரெக்டா வெளியில ஓடி வந்து பாத்தியா? சூப்பர்னே. நான் கூட வண்டியில இருந்து குதிக்க சொல்லும் போது ஓடுற வண்டியில குதிக்க சொல்றேன்னு பயந்துட்டு இருந்தேனே. என்ன ஊருக்கு திரும்பி போலானா நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு காசும் இல்ல, வேற எவன் கிட்டயாச்சும் வேலை பார்க்கலானா அவன் என்ன வேலை கொடுப்பான்னு தெரியல. அவன் 20,000 கொடுப்பானா இல்ல புதுசா வேலை செஞ்சதுக்கு எவ்வளவு கொடுப்பான் ஒன்னும் புரியல. இப்ப என்ன பண்றது? இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம்டா, அடுத்து என்ன வேலை கிடைக்குதுங்கறத பாப்போம். எப்படியாவது இங்க கைய உண்டி காலை உண்டி புழைச்சுதானே ஆகணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட எதனா பைசா இருக்கானே? பைசாவா? எதுக்கு? பசிக்குதுன்னு சாப்பிடற அளவுக்கு காசு இருந்தா மட்டும் போதுனே. என்ன, உனைய ஒரு நல்ல ஹோட்டல்ல கொண்டு விட்டாச்சுனா நீ எவ்வளவு பணத்துக்கு சாப்பிடுவ? 1000 ரூபாய்க்குல சாப்பிடுவியா இல்ல 10,000 சாப்பிடுவியா? என்ன சொல்ற நீ? எங்கிட்ட நம்ம ஊர் காசு 10,000 ரூபாய் இருக்கு. சூப்பர் நே. எப்பண்ணே ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எதுக்கு அவசரத்துக்கு இருக்கட்டுமேனு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். அதுதான் சூப்பர்னா சூப்பர்னா சூப்பர்னா. அடே வாணே, சாப்பிடலாம், இதெல்லாம் வாங்கிக்கொண்ணே. சரிடா, நல்ல ஹோட்டல பார்த்து கண்டிப்பா வாங்கி தரேன். எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்க வா. சார் சொல்லுங்க, என்ன வேணும்? என்கிட்ட இந்திய பணம் 10,000 மணியை செஞ்ச கடை இருக்குடா, இங்க மாத்திருவோமா?
இந்தியன் மணி என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, சிங்கப்பூர் டாலரை மாத்தி தரீங்களா? தம்பி உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. என்ன பாருங்க சார், உன்னை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட் இல்லையே. பாஸ்போர்ட் இருந்தா மாத்தி தரேன். அண்ணே இப்ப என்ன பண்றது? பாஸ்போர்ட் இருந்தா தான் கொடுப்பாங்களா? பாஸ்போர்ட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியான்ட்டாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா ரோத்தன் வாங்கணும்டா. நம்ம கையில பணம் இருக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல, பசிக்குது சாப்பிட முடியல. ஷோ என்ன பண்ணு தெரியலையே. வரணும் அந்த ஆளை பாரு சார். சார் வணக்கம் சார். தமிழா நீங்க? ஆமா. எங்க கிட்ட இந்திய ரூபா 10,000 ரூபா இருக்கு சார். அதை சிங்கப்பூர் பணமா மாத்தணும் கேட்டேன். அது பாஸ்போர்ட் இருந்தா மாத்த முடியும் சொன்னாங்க. ஆமா பாஸ்போர்ட். ஆனா என்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல சார், தொலைஞ்சு போச்சு. உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தா மாத்தி கொடுக்க முடியுமா? பாஸ்போர்ட் விஷயத்துல அப்படி பண்ண கூடாதுங்க சார், அது தப்பு. வெக்கத்து விட்டு சொல்றேன் சார், என்கிட்ட செலவுக்கு 1 பைசா இல்ல சார், பசிக்குது சாப்பிட கையில பணம் இல்ல சார், ஒரு போன் பண்ண கூட கையில காசு இல்ல சார். டிரைவ் செஞ்சு இதை எப்படியா மாத்தி கொடுங்க சார், பிளீஸ். உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, கொடுங்க பண்ணி தரேன் சார். என்னன்னே உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்லன்னு தெரிஞ்சா உங்களை உரிச்சுடுவாங்க. அவர் பணம் மாத்தாமையே போயிட்டாரு. மாத்தாமையே போயிட்டாரா? இங்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் டிப் டாப் ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட கொடுத்து மாத்த போனேன். அவரை நம்ப அப்ப பணத்தை பிடுங்கி, இவன் என் சொந்தக்கார, இவன் நம்பி கொடுக்கலாம் தானே கொடுத்த? எங்க அவன் இங்க தான் இருப்பான். எங்கடா உன் மச்சான், எங்கடா உன் ஊர்க்கார? சாப்பிட, டீ குடிக்க, ஒரு பிஸ்கட் வாங்க, கையில காசு இல்லடா, நல்லா இருடா போடா போடா.